வணக்கம். இன்றைய ஆன்மீக கதை பார்ப்போம். இன்றைய கதையில் நாம் வந்து சுயபுத்தியோடு செயல்படுவது எப்படி அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்களாம். விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயத்தில் வந்து அவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டதுனால அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கழுதையை கொண்டு போய் சந்தையில் விற்று பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு சந்தைக்கு வந்து அந்த கழுதையை அழைத்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியே அந்த கழுதையை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கும்போது வழிப்போக்கன் ஒரு எய்த் அப்படி ஒரு வழிப்போக்கன் வரான். அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், ஏன்ப்பா இந்த கழுதையை வந்து அழைச்சிட்டு போகிறீங்களே, அது மேலே யாராவது சவாரி பண்ணி போகலாம்ல, ஏன் இப்படி நடக்க வச்சு போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மனிதன் இந்த அப்பாவும் பையனும் என்ன பண்ணுறாங்க, சரி யாராவது ஒருத்தவங்க கழுத மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தன்னோட மகனை கழுத மேலே உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது மீண்டும் எய்த் அப்படி ஒரு மனிதன் வரான். அவன் வந்து சொல்கிறான், ஏன்ப்பா அவர் முதியவராக இருக்கிறார் உங்கள் அப்பா, நீ வந்து சின்ன பையனாக தானே இருக்க, நீ வந்து இறங்கிட்டு உங்கள் அப்பாவை ஏறி அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டோன்னே இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் சரியாக படுது. உடனே அந்த பையன் கீழே இறங்கிட்டு அப்பாவை கழுதை மேலே ஏறி உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க. மீண்டும் எய்த் அப்படி ஒரு மனிதன் வரான். அவன் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த சின்ன பையனை கீழே விட்டுட்டு நீங்கள் ஏறி இவ்வளோ பெரிய ஆள் உட்காந்துட்டு வரீங்களே அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும், சரி இப்படியே நம்மளை சொல்கிறாங்களே, சரி நம்ம ரெண்டு பேரும் ஏறி கழுதை மேலே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் கழுதை மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் சென்று கொண்டு இருக்கும்போது எய்த் அப்படி திரும்பி ஒரு வழிப்போக்கன் வரான். அவன் பார்த்துட்டு சொல்கிறான், அந்த கழுதையை பார்த்தா பாவமாக இருக்குது, அதுவே நோஞ்சா மாதிரி இருக்குது, அது மேலே நீங்கள் ரெண்டு பேரும் சவாரி பண்ணுறீங்களே, அது தாங்குமா, அது உடல்நிலை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே குழப்பத்தில் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் சொல்கிற அறிவுரைகளை நம்ம கேட்கணும் வாழ்க்கையில், ஆனால் அந்த அறிவுரைகள் வந்து சரியானதா அப்படின்றத, சரியா தவறா என்பதை நம்ம சுய புத்தியோடு சிந்தித்து செயல்படணும் அப்படின்றது தான் இந்த கதையோட ஆழம். இன்றைய கதை வந்து ஏட்டறிவு அப்படின்ற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றதை இந்த கதையின் வாயிலாக பார்க்கலாம். ஒரு லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பேராசிரியர் வந்து ஒரு அழகான கிராமத்துக்கு வராங்க. அங்கே வந்து ஒரு விவசாய பெண்மணி வந்து நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செடிக்கு நீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேராசிரியர் வந்து அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க, இந்த செடிக்கெல்லாம் என்ன மாதிரி உரங்கள் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, விவசாய பெண்மணி சொல்கிறாங்க, நான் வந்து குப்பை, ஆட்டுப்புழுக்கை, மாட்டு சாணம், மக்கிய இலைகள் இதை தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பேராசிரியர் சொல்கிறாங்க, நீங்கள் உரங்கள்லாம் வைக்கிறது இல்லையா, அல்மோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிற உரங்கள், இந்த மாதிரி உரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி உரங்கள் நாங்கள் வைக்கிறது இல்லைன்னு இந்த விவசாய பெண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாங்க, அந்த பேராசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல உரங்கள்லாம் வச்சிங்கன்னா செடி வந்து கொத்து கொத்தாக காய் காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் லண்டன் பல்கலைக்கழகத்துலேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் தாவரவியல் படித்து பேராசிரியர், நான் சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிற உரங்களை நீங்கள் வச்சு பாருங்கள், இந்த செடியில் கொத்து கொத்தாக மாங்காய் காய்க்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த விவசாய பெண்மணி ஒரு சிரிப்பு புன் சிரிவு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாள். சிரிச்சுட்டு அப்படியெல்லாம் காய்க்காதுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பேராசிரியருக்கு ஏன் காய்க்காது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, இது மாமரம் கிடையாதுங்க, இது கொய்யா மரம் அப்படின்னு சொல்கிறாள். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் ஏட்டறிவுங்கிறது வந்து நமக்கு அதை விட அனுபவ அறிவு இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். ஏட்டறிவும் நமக்கு தேவை தான், ஆனால் ஏட்டறிவோட அனுபவ அறிவும் நமக்கு இருந்தால் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த கதையின் வாயிலாக நம்ம உணர முடிகிறது. மீண்டும் புதிய கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேன்மொழி.